ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருதாணியுடைய வரலாறு அதாவது நம்ம ஏற்கனவே மருதி மருதாணியுடைய பயன்பாடு மருதாணியை வச்சால் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் எந்தெந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும் மருதாணி வைக்கிறதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட தெரியல ஒரு எண்பது ஒரு லட்சம் பேருக்கிட்ட அதை பார்க்குறாங்க அதில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அதை விட நேரில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இன்னும் இதை பற்றி நான் தகவலெலாம் கொடுங்க இந்த மருதாணிங்கிறது இப்போது ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதிகமாக பயன்பாட்டில் இல்லை நான் சொல்கிறது வந்து மருதாணி இலை மருதாணி செடி இலை அதில் செய்யப்படுறது இந்த கெமிக்கலில் வைக்கிற கோணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சில பேர் அதோடைய வரலாற்று கதைகள்லாம் கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்போது இந்த மருதாணிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோ ஏற்கனவே போட்ட மருதாணி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே அந்த லிங்கில் கொடுத்துருக்குறோம் அதை வச்சு பழைய வீடியோ பார்த்துங்க இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ வந்து கொரோனா மூணாவது அலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் எல்லோரும் அரசாங்கம் சொல்லப்படி கேட்டு நடந்துக்கணும் நம்ம உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் திரும்பியும் கிடைக்காத ஒன்று பணமெல்லாம் கூட செலவாயிடுச்சு அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கிடைச்சிடும் சம்பாரிச்சிடலாம் உயிர் போனால் கிடைக்காது அதனால் நம்மளையும் காப்பாற்றி நம்ம சந்ததிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மருதாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம் இந்த மருதாணியுடைய பயன்கள் அதாவது எல்லாம் இது இந்த வீடியோவெல்லாம் வரைக்கும் யாருமே இது வரைக்கும் மருதாணியோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை வரலாற்று கதை யாரும் சொன்னதில்லை முதல் முதலாக நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் மருதாணியை சாமானியமாக நினைக்க வேண்டாம் அதோடைய வரலாற்று கதையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி நான் முடிவு பண்ணுங்கள் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பாட்டாக கூட நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமை இருந்து முழுசாக கேட்டு ரெண்டு பாட்டையும் பாருங்கள் பழைய ஏற்கனவே போட்ட வீடியோ ஒரு லட்சம் பேர்கிட்ட பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லையா அந்த வீடியோவை வந்து நீங்கள் கீழே அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம் கஷ்டன்றோம் அந்த கஷ்டத்தை தீர்க்கறதில் இந்த மருதாணிக்கு ஒரு பங்கு இருக்குது போது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலை வருது பாருங்கள் பார்ப்போம் அந்த வரலாற்று கதையை பார்ப்போம் மருதாணிக்கு பின்னாடி மருதாணி செடி அந்த செடிக்கு முன்னாடி ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெண் அது ஒரு பெண் தான் ச ஒரு ஒரு கட்டத்தில் சில சாபம் சில பிரச்சனை காரணமாக செடியாக இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் கதைக்கு போகலாம் யமலோகத்தில் யம தர்மராஜா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம இறந்துட்டால் அங்கே தான் வந்து நம்ம செய்த பாவ புண்ணியங்களெல்லாம் கணக்கு போட்டு நரகம் சொர்க்கம்னு பிரித்து இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி அங்கே யம தர்மராஜான் பேர் அவரை பற்றின ஒரு சிறிய குறிப்பு அப்படின்னா நமக்கு சூரிய பகவான் இருக்கார் இல்லையா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா சூரியனை பார்க்குறோமே அவருடைய மகன்கள் இரண்டு பேர் அதில் யம தர்ம ஒருத்தரும் இன்னொருத்தரும் சனீஸ்வர பகவான் இவங்க ரெண்டு பேருமே அவருடைய மகன்களாக சொல்லப்படுறது இதை இதை மனசில் வச்சிங்க இப்போ கதைக்கு வந்துடுவோம் யம ராஜாவுடைய மனைவி பத்தினி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் அவங்களுக்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க மொத்தத்தில் பத்தினின்னு சொல்கிறது சிறப்பு அந்த அம்மாவுக்கும் யமதர்ம ஒரு சண்டை வந்து போகுது நம்ம வீட்டிலெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி சண்டை வந்தோம்னா கோச்சிக்கிட்டு அந்தமாதிரி பூலோகத்துக்கு வந்துடுறாங்க பூலோகத்துக்கு வந்து ஒரு காட்டில் தங்குறாங்க ஏன்னா அங்கே கோச்சின்னு வந்துவிட்டா எங்கேனா இருக்கணுமன்றதுனால இங்கே வேறு எங்கேயும் இடம் இல்லை அதனால் பூலோகத்தில் அந்த காட்டில் தங்கும் போது அந்த காட்டில் வளரக்கூடிய ஒரு பெண் மருதவாசினு பேர் அந்த பொண்ணுக்கு பேர் மருதவாசினி அதாவது அந்த பெண் வந்து பேரழகி ரொம்ப அழகாக இருப்பாள் பேரழகி அவ மேலே ஆசைப்படாதவங்களே கிடையாது காட்டில் வந்து வாழறா அப்பா அம்மாவை பற்றினா வரலாற்று கதைகள் இன்னும் வரல ஆனால் அந்த யுகத்தில் மட்டும் சூரிய பகவானை தன்னுடைய தந்தையாக நினைத்து அந்த காட்டில் வழிபாடு காலையில் இருந்துச்சுன்னா அப்பாவை சேவிக்கணும் இல்லையா இப்போல்லாம் யாரும் அப்படி செய்கிறது இல்லை அப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சதும் அம்மா அப்பாவை சேவிக்கிறது வழக்கம் அந்த காலத்தில் அதனால் சூரிய பகவானை சே வணங்குறது தான் இன்றைக்கும் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம்ங்கிறது இந்த இதிலிருந்து வந்தது தான் ஏன் அப்படின்னா சூரிய வழிபாடும் சூரிய நமஸ்காரம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வரலாற்றில் மிக்க இடம் உண்டு அவங்க வாழ்க்கையிலும் சிறப்பு மிக்க இடம் உண்டு மரணம் தள்ளி போகும் நிறைய இருக்குது அது அந்த கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல் முதல்ல சூரிய வழிபாடை அதாவது தெய்வங்கள் செய்தது வரலாற்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மருதவ வாசினி அப்படிங்கிற பெண் வந்து சூரிய வழிபாடு அப்போவே மனித குலத்தில் பிறந்து அப்படி சூரிய பகவானை வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த அம்மா எம தர்மனுடைய பத்தினி பூலகத்துக்கு வந்து அந்த காட்டில் தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு திக்கு தெரியல தேவை தெரியல அப்போது மருதவாசினி தான் கரம் கொடுத்து அதை ஆதரித்து நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க மருத எப்படி இருப்பான்னா மிக பேரழகி நல்ல சிகப்பு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கும் பாருங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தது நல்ல சகப்பு அப்படின்வாங்க நல்ல ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் சிகப்புன்ற கலர் எல்லாருக்கும் தெரியும் செவேன்னு இருக்கும் சிகப்பான ஒரு விஷயம் சிகப்பு அந்த கலரில் எந்த பொண்ணாவது உலகத்தில் இருக்கா எந்த பொண்ணுமே செக்கச்செவேன்னு சிகப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து சிகப்பு கலர் இந்த கலரில் ஒரு பொண்ணு இருந்தால் யாராவது நம்ம கட்டுவோமா கட்ட மாட்டோம் ஆனால் இன்னைக்கும் வழக்கத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா பொண்ணு நல்லா கலர் நல்ல சிகப்பு பையனுக்கு அருமையாக கட்டி வைக்கலாம் அப்படின்வாங்க வெளியில பையன் தேர்ற சொல்லுவாங்க என் பொண்ணு நல்ல கலருங்க நல்ல சிகப்பா இருப்பா அப்படின்னு சிகப்புங்கிறது இதுதான் இந்த கலரில் எந்த பொண்ணு இருந்தாலும் யாரும் கட்ட மாட்டோம் அந்த சிகப்பு அந்த பொண்ணு அழகு சிகப்பாக இருப்பாங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த மருத வாசனிக்கிட்டே இருந்து வந்தது தான் அந்த அம்மா அந்த பேரழகி ஒரிஜினலாகவே சிகப்பு அதாவது இந்த கலர் தான் அந்தம்மா அந்த பெண் தெய்வீக குழந்தை இல்லையா அந்த அதனால தான் இன்றைக்கும் அதை சொல்லப்படுறது பொண்ணு கலராக சிகப்பாக இருப்பா சிகப்பாக இருப்பான்னு சிகப்புக்கும் நாம் கட்டுற பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை பெண்கள் வந்து கலராக வெள்ளையாக இருப்பாங்க இவ்வளோ தான் அந்த வெள்ளையில் ஒரு மூணு ரகம் இருக்குது கொஞ்சம் ஷைனிங்காக அப்படி இப்படின்லாம் இருக்குது அது இருந்துட்டு போட்டோம் ஏன்னா நமக்கும் கலருக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அந்த சிகப்புங்கிறது அங்கேருந்து வந்தது தான் இருந்து வந்த வார்த்தை தான் அது யோசிச்சு பார்க்கணும் இந்த நம்ம கமர்ஷியலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது சூரிய வழிபாடுனால உண்டான விஷயம் என்ன சிகப்புன்னு சொல்லப்படுறது எப்படி வந்தது அப்படின்றது இப்போது அந்த பெண் தான் அங்கே இந்த பத்தினிக்கு அதாவது யமதர்மனுடைய பத்தினிக்கு சேவை செய்து நல்லபடியாக பார்த்துக்கிறான் இப்போது யமன் வந்து மனைவியை காணணும்னு தேடுறாரு கோச்சிட்டு போன மனைவியை கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால் யமதூதர்களோட யமதூதர்கள்லாம் தெரிஞ்சோம் இல்லையா அவங்களோட தேடி நீங்கள்லாம் காட்டுக்குள்ளே வந்து இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தூதர்கள் தேடும்போது இந்த மருத வாசனியை பார்க்குறாங்க பார்த்துட்டு இவ்வளோ இந்த இவங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த மருத ஒரு எண்ணம் வருது என்ன என்னன்னா எங்கே வந்து நம்ம அம்மா அதாவது யமதர்மனுடைய மனைவி எந்த மாதிரி தானே ஆதரவு கொடுத்து வச்சிருக்குது இந்த பொண்ணு இது இது பெரிய அம்மாவில் பொண்ணு எங்கே இந்த துஷ்டர்களால் ஏன்னா இவ்வமதுதர்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு கரட பொண்ணடாக ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா எங்கே இவங்களோட இவங்களால் அந்த அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுற போதுன்னு இந்த அம்மா தடுக்கிறாங்க யார் மருத வாசினி அந்த எமது உதர்களை தடுக்கிறாங்க போக விடாமல் இவங்க பார்க்குறாங்க ஆ அப்போ இங்கே தான் இருக்கிறாங்க நம்ம எஜமானருடைய மனைவி இங்கே தான் இருக்காங்க இந்த பொண்ணு தடுக்குதுன்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த பொண்ணை வதம் செய்தடறாங்க அதாவது வெட்டிடுறாங்க வெட்டின உடனே ரத்தங்கள் எல்லாம் செதறி ரொம்ப ஆரம்பிச்சுட்டு போகுது போகுது முடிஞ்சது அதுக்குள்ளே யமதர்மன் வந்துடுறாரு அதுக்குள்ளேயும் உள்ளேருந்து அந்தம்மா ஆசிரமத்துக்குள்ளேருந்து யமதர்மனுடைய மனைவியும் வெளியில் வந்து அழுகுறாங்க ஆஹான் ஒன்றை ஏமதர்ம யோசிக்கிறார் ஏமா நீ அழுகுற உன்னை தான் நான் வந்தேன் இந்த பெண்ணு இறந்ததுக்கு நீ அழுகிறேன்னொன்னே இல்லை அந்த இந்த அம்மா தான் என்னை இத்தனை நாள் வச்சு என்னை ஆதரிச்சு இருந்தது இவ்வளோ போய் வெட்டி அப்படின்னும் போது தான் நீங்கள் எப்படியாவது நீங்கள் எவ்வளோ பேருடைய உயிர் எடுக்கிறீங்க இந்த பொண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தா தான் நான் வருவேன் உங்களோட அப்படின்னும் போது அப்போ ஏமதர்மம் சொல்கிறார் மாண்டவரை திரும்பியும் கொண்டு வரதுக்கெல்லாம் எந்த வழியும் இல்லை அது இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது அழிக்கிற வேலை வேணா இருக்கிறத தவிர அவங்கள திரும்பியும் உயிர் பீக்கி வரக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட கிடையாது அப்படின்னொன்னே இந்தம்மா நான் வரவே மாட்டேன் இனிமேல் உங்களோட அப்படின்னொன்னே சரி அப்போ ஒன்று பண்ணலாம் இந்தம்மா உயிரோடு கொண்டு வரதுக்கு இந்த மருத வாசனையை உயிரோட கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை ஆனால் காலத்துக்கும் வாழக்கூடிய மாதிரி உள்ள ஒரு விஷயம் நம்ம செடி செடியாக அந்த ரத்தம் சிதறி கிடந்ததில்ல அதெல்லாம் வந்து செடியாக மாறுது அதுதான் ம மருதாணி இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறோம் மருதாணி செடியாக அங்கே வருது அப்போது செடிக்கிட்டே இவங்க கேட்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும் ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி சொல்லுது எனக்கு எந்த வரமும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் யாருங்கிறதுலாம் எனக்கு இப்போ தான் தெரியுது நான் சூரியனை வழிபாடு செய்யக்கூடியவர் ஏன்னா அந்த பொண்ணு சொல்கிறான் நான் சூரியனை வழிபாடு செய்கிறது சூரியனுடைய புத்திரர்கள் நீங்கள் அதாவது யமதர்மம் வந்து சூரியனுடைய மகன் இல்லையா உங்களுடைய சகோதரர் சனி பகவான் ஆக நான் சூரிய பகவானை தந்தையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததுனால நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சகோதரர்கள் என்னுடைய உடன் உடன் பிறப்புகள் நீங்கள் ரெண்டு பேருமே உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை வதைக்கிறது வதைக்கிறதுனா சனி பிடிச்சிட்டா ரொம்ப கஷ்டம் பாருங்கள் நமக்கெல்லாம் வதைக்கிறீங்க இறந்த உடனே யமதர்மனான நீ வதைக்கிற நல்லது கெட்டது பார்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா என்ன யாரெல்லாம் என்னை பயன்படுத்துகிறாங்களோ நான் எல்லா பெண் குறிப்பாக பெண்களுக்காக அம்மா அது ஒன்று பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு சனி காலத்தில் வந்து ஒரு ஆண் கூட கஷ்டப்படலாம் ஒரு பெண் கஷ்டப்படுறது தவறு ஒரு நல்ல அதாவது முகூர்த்த காலம் நல்ல காலங்களில் பெண்ணுடைய உயிரை எடுப்பது தவறு அந்த நேரத்துலலாம் என்னை யார் வச்சு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சனியுடைய உயிருக்கம் இருக்கக்கூடாது இறப்பு இருக்கக்கூடாது மருதாணியை பயன்படுத்துகிறவங்களுக்கு இறப்பு இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க நம்ம அதுக்கு அவர் சொல்கிறாரு இறப்பு இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது யாராக இருந்தாலும் இறந்ததாகணும் நான் கூட மனிதனாக பிறந்து இறந்த பின்னாடி தான் இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்காரு சிவபெருமான் அதனால் வேறு ஏதாவது கேள் அப்படின்றாப்ல அப்போ தான் அந்த மருதாணி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு மூன்றிலிருந்து ஆறு நாட்களுக்கு ஆறு நாட்களுக்கு மரணம் சாம்பிக்கக்கூடாது கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க அந்த வரத்தை யமதர்மன் கொடுக்குறாரு இந்த மருதாணியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த பெண் என்ன கலரில் இருப்பாள் மருதா வந்து நான் சொன்னேன் செக்க செவேன்னு இருப்பாள் அவளுடைய உண்மை நமக்கு புரியும் நம்ம மருதாணியை பறித்து கையில் வைக்கும் போது பச்சை கலரில் தான் அது அந்த தழையை அரைச்சி வைப்போம் அது அந்த டைம் நம்ம அதெல்லாம் காஞ்ச உடனே எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிகப்பு கலராக மாறியிருக்கும் ஒரு வெத்தலை போனோன்னா கூட சுண்ணாம்பை கலந்தால் தான் சிகப்பாகும் ஆனால் மருதாணி அப்படி கிடையாது கையில் வச்சதுமே பார்க்கும்போது சக அந்த பச்சையாக இருக்கும் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் சிகப்பாக மாறிவிடும் அந்த சிகப்பு தன்மையை கொடுக்கும் அதுதான் பெரிய விஷயம் அந்த மாதிரி சில வரங்கள் எல்லாம் இந்தம்மா அம்மா வாங்குறாங்க வாசனி வரங்கள் வாங்குறாங்க அது போக தர்மன் சொல்கிறாரு இதுக்கு அடுத்த யுகத்தில் லக்ஷ்மி தேவியே உன் பக்கத்தில் வந்து உட்காண்டிருப்பா லக்ஷ்மி கிட்ட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு ஆவல் ஆனால் லக்ஷ்மி உன்னோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரத்தையும் கொடுக்குறார் கூடுதலாக அந்த வரங்களெல்லாம் மறு மறு கணக்கில் வரும் பாருங்கள் இப்படி வந்துட்டு ரெண்டு பேர் போகிறாங்க இவங்க செடியாக இருக்கிறாங்க அப்படி இருக்குது மறு ஜென்ம அதாவது யுகம்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்த ஒரு யுகம் வருது அந்த யுகத்தில் ஒரு சம்பவம் ஏற்கனவே தெரியும் அதாவது ராம அவதாரம் நடக்குது ராம அவதாரத்தில் தேவியை கடத்தின்னு வந்து அந்த இவருக்கு கொண்டாந்து வச்சுர்றாரு அவர் எங்கே வைக்கிறாருன்னா இதே காட்டில் தான் மருதாணி காட்டு தான் அது நிறைய பேருக்கு அந்த வரலாறு தெரியும் ஏன்னா நீங்கள் நெட்டில் பார்த்தா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு இவர் சீதாதேவியை கூட்டின்னு போகலாம் அப்படின்றதுக்காக வராரு அந்த போரெல்லாம் முடிஞ்சு போச்சு வில்லனுக்கிட்ட கூப்பிட்டு போகும்போது நான் அப்போ சீதாதேவி அம்மா சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கும்போது இந்த செடிகளோடு தான் எனக்கு பேசி என்னுடைய ஆறுதலை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சரி இந்த செடியை பார்த்து அதாவது மருதானியை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்றாப்புல எனக்கு எந்த வரமும் வேணாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அது போதும் அப்படின்னாம நீ இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவியும் இனிமே என்னுடைய அதாவது அந்த அவதாரத்தில் அந்த அம்மாவுடைய பேர் லக்ஷ்மியோடைய அவதாரம் அது சீதா தேவின்னு பேர் அந்த தேவியே கொடுக்குறாங்க மருத தேவி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அங்கே கொடுக்குறாங்க மருதவாணி அதாவது மருத வாசினி முதல் அவதாரத்தில் ரெண்டாவது மருத தேவிங்கிறதுல ம வாணின்றதுல மருத தேவி அப்படிங்கிறதும் சேருது அதாவது சீதா சீதாதேவியோடைய கடைசி அந்த தேவிங்கிறது இதில் ஒட்டுது அப்போது லக்ஷ்மியோடைய சீதா தேவியாக தான் இங்கே வந்திருக்காங்க ஆக்சுவலாக லக்ஷ்மியோடைய அவதாரம் லக்ஷ்மிக்கு வந்து சுக்கரனுடைய அம்சம் எப்போவுமே உண்டு சுக்கிர அம்சம்னு பேர் அது லட்சுமி இருந்தால் சுக்கரன் இருக்கணுன்றது எப்படி குபேரன் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு அப்போ இனிமேல் இந்த அம்மா வந்து லட்சுமியாக மாற போகிறாங்க அதாவது அவதாரம்லாம் முடிஞ்சு போச்சு சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா ராமாவதாரம் க்ளோஸ் ஆகுது திரும்பியும் லக்ஷ்மி அவதாரம் பழையபடி கடவுளாக மாறக்கூடியது அப்போ சுக்கரனுடைய அம்சம் அப்போ சுக்கரன் ஏன்னா லக்ஷ்மியும் சுக்கரனுக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல நட்பு தொடர்பு உண்டு எங்கெல்லாம் சுக்கர யோகம் இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருக்கணும் லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே சுக்கிர யோகம் இருக்கணுங்கிறது ஒரு தொடர்பு உண்டு அப்போ இனிமேல் லக்ஷ்மி திரும்பிய லக்ஷ்மியாக மாறக்கூடிய காலம் வந்தாச்சு அப்போ அந்த லக்ஷ்மியை ஏன்னா லக்ஷ்மி பிரிஞ்சு இவரும் இருக்கிறார் யார் சுக்கர பகவானும் லக்ஷ்மியை பிரிஞ்சு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறார் லக்ஷ்மி அம்சம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யோகம் அப்போது இங்கே அவதாரம் முடியுது அந்த நேரத்தில் அம்மாவை பார்த்துக்கிட்டது இந்த மருதாணி தான் அப்படிங்கிறதுனால மருதாணி கிட்ட சொல்கிறார் உன்னை பயன்படுத்தி யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சுக்கர யோகம் கிடைக்கும் மருதாணி யார் வச்சுருக்குறாங்களோ வச்சு கையில் வச்சுருக்காங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் கோன் வச்சது இல்லை தழையை அரைச்சி அந்த குப்பி மாதிரி ஒப்பும் பாருங்க அதுக்கு தான் இந்த கணக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நான் சுக்கர யோகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதோடு இன்னொரு விஷயம் சொல்கிறார் மருதாணி யாரெல்லாம் பயன்படுத்தி எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி நம்ம மருதாணி வச்சுட்டு மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா எந்த விதமான மந்திரங்கள் சொன்னாலும் சரி அந்த மந்திரம் மிருத சஞ்சீவினி மந்திரமாக கூட மாறுங்கிறார் மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னா என்னன்னா சுக்கர தேவர் இவர் இவர்கிட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அதாவது கிட்ட இருந்து வாங்கின ஒரு மந்திரம் இருக்குது இறந்தவர்களை கூட அந்த மந்திரத்தை சொல்லி திரும்பியும் பழைக்க வச்சுக்கலாம் ஏன்னா அசுரகுல தலைவன் தான் சுக்கரன் அசுரர்கள் நிறைய சாக சாக அவங்களெல்லாம் திரும்பியை காப்பாற்றுறதுக்காக இந்த மந்திரத்தை வாங்கியிருந்தார் அப்படி ஒரு மந்திரமாக மாறும்னு சொல்றார் சுக்கர பகவான் சொன்ன விஷயம் இது ராமாவதார இதில் உண்டு அப்போ எல்லாம் நம்ம முடிஞ்சு போகுது அதனால தான் இன்னைக்கும் மருதாணி இப்போ நம்ம அந்த கதைகள் இது வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இது ஒரு பெரிய கதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்களாக கொஞ்சம் மீதியெல்லாம் புரிஞ்சுக்கிங்க நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இதில் இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு செக்ஷனுக்கு வருவோம் மருதாணியை பயன்படுத்தினால் என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத கையோட பார்த்துருவோம் ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்குது இருந்தாலும் இதில் பார்த்துங்க நாம் மருதாணி அதனால தான் இந்த கதைகளெல்லாம் வடநாட்டில் பெரிய விசேஷமான கதை அதனால தான் இன்றைக்கும் வடநாட்டில் கல்யாணம் அப்படின்னா மருதாணி நிகழ்ச்சி மெகந்தி விழா அதாவது மெகந்தினா அந்த மருதாணி இந்தியில் போல இருக்க அந்த வார்த்தை மருதாணிக்குன்னே ஒரு நிகழ்ச்சி வச்சுக்குவாங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அன்றைக்கி மருதாணி போடுறது தான் அந்த விழாவே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம பெண் அடைக்கிறோம் அந்த நிச்சயதார்த்தம் இது மாதிரி வந்து வடநாட்டில் இது மிகப்பெரிய எல்லா குடும்பத்துலையும் இது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் மருதாணி வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சுருவாங்க தான் கல்யாணமே நடக்கும் நம்மளதுலேயும் மருதாணி வைக்கிறதுலாம் உண்டு அங்கே தான் அதிகம் ஏன்னா இந்த கதை வந்து வ வடநாட்டில் தான் அது அதிகமாக எடுத்து கொள்ளப்பட்ட கதை இங்கே அதிகமாக இல்லை இனிமே வந்துடும் அதனால் இதோடைய இப்போ நடந்த கதைக்கு வழக்கத்துக்கும் உண்டான தாற்பயத்தை நான் உன்னோட ஒன்று இணைச்சி பார்க்குறேன் கல்யாண நேரத்தில் யாருக்கு கல்யாணம்னாலும் யாருக்கு சுப நிகழ்ச்சிகளாலும் பொண்ணு பிரிவிளாயிட்டா வீடு கிரகப்பிரவேசம் கல்யாணங்கள் இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் எவ்வளவோ இருக்குது பாருங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் இந்த மருதாணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடந்தக்கூடிய நேரங்கள் எல்லாம் நம்மளுடைய கிரகநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது எந்த கிரகநிலையில் இருக்குன்னு தெரியாது அதனால் அந்த நேரத்தில் மருதாணியை வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு நாட்கள் சுக்கரனுடைய அம்சம் மருதாணி பாருங்க நீங்கள் எப்போ மருதாணி வைக்கிறீங்களோ ஆறு நாள் இருக்கும் அந்த மருதாணி அப்புறமா கரைய ஆரம்பிச்சுவிடும் அதை கலர் போக ஆரம்பிச்சிடும் இந்த ஆறு நாட்களுக்கு அவர்களுக்கு மரணம் சம்பவிக்காது இதுதான் மரணம் கிட்ட வராது அடுத்தது சனி தொல்லை சனி தான் எதாவது நம்ம கஷ்டத்தை கொடுத்து அடி மேலே அடியெல்லாம் சொல்லுவாங்க மருதாணி வச்சிருக்கும் போது சனியோடைய இது இருக்காது ஏன்னா வரம் அப்படி வாங்கியிருக்காங்க சனியுடைய தொல்லையும் இருக்காது மரணம் கிடையாது ஒருவேளை மரணம் இருக்குது அவங்களுக்கு வேறு வழி இல்லை மரணம் இருக்குன்னா அவர்களை அழைத்து கொண்டு போக அந்த பிரேதம் இருக்கும் ஜீவாத்மா தான் அந்த இறந்து போன ஆத்மாவை கூட்டிகிட்டு போனோம் இல்லையா யமதூதர்கள் வருவாங்க அழசின்னு போகிறதுக்கு யமதூதர்கள் வந்து அழசின்னு போய் யமன் கிட்ட விட்டதுக்கு பிற்பாடு யமன் தீர்ப்பு சொன்ன பிற்பாடு தான் நரகம் அப்படின்னா யமதூதர்களே கொண்டு போய் நரகத்தில் விட்டுருவாங்க சொர்க்கத்துக்கு போகணுன்னும் போது தான் தேவர்கள் வந்து பல்லாக்கள் அரிசின்னு போவாங்க இங்கேருந்து கூட்டும் போகிறது யமன் தான் யமதூதர்கள் தான் தீர்ப்பு வழங்கின பின்னாடி தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா தேவர்கள் பல்லாக்கில் அரிஷின் போய் அங்கே விடுவாங்க இல்லை நரகம் தான் அப்படின்னா அப்படியே ஏமதுலே கொண்டு போய் நரகத்தில் விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் மருதாணி வச்சுருக்கக்கூடிய காலத்தில் மரணம் ஏற்பட்டால் ஏமதுதர்கள் வரக்கூடாது இங்கேருந்து அரிஷின் போகிறதுக்கே யார் அப்படின்னா தேவர்கள் பல்லாக்கில் தான் அரிஷன் போவாங்க மருதாணி காலத்தில் மருதாணி வச்சுருந்தோம் அப்படின்னா பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அந்த பெண் சிகப்பு அப்படிங்கிறனால்தான் நம்ம பச்சையான தழையை நம்ம வச்சு அவ கையில் செவக்குது அந்த சிகப்புலேயும் சொல்லுங்கள் எப்படி சவுக்குது கணவன் வச்சாக்கா பிரியமாக இருக்காக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு கதைகள் உண்டு அது யார் வைக்கிறாங்கங்கிறது அந்த அந்த பிரியத்துக்கு தகுந்த மாதிரி கலர் நிற்குங்கிறதுலாம் ஒரு விஷயங்கள் உண்டு அதனால தான் விசேஷ காலங்களில் மருதாணி வைக்கணும் இன்னொன்று இந்த மருதாணி வெதை இருக்குது பாருங்கள் இந்த அந்த அம்மாவுக்கு ஒன்று வந்தது இந்த யமதூதர்கள் தானே துஷ்டர்கள்னு நம்ம சொல்லுவோம் அவங்களோட டியூட்டியாக அவங்க செஞ்சாலும் நம்ம துஷ்டர்கள் சொல்லுவோம் இந்த மருதாணி விதையை யார் வீட்டில் மூட்டை கட்டி வீட்டில் வச்சுருக்குறோமோ துஷ்டர்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க இல்லைன்னா அதை நெருப்பில் இந்த புகை போடுவோம் இல்லையா சாம்பிராணி போடும்போது நான் ஏற்கனவே கூட நம்ம சாம்பிராணியில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் செய்கிற சாம்பிராணியில் இதெல்லாம் கலக்குறோம் அது போட்டால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கி பண்ணுறாங்க அந்த சாம்பிராணிலேயும் அந்த மருதாணி விதையை கலந்து நம்ம போட்டோம்னா துஷ்டர்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க சக்திகள் ஏன்னா மருதாணி வாங்கினா வரம் அப்படி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களுக்கு மறந்து போச்சு ரெகுலராக அந்த கதைகள் சொல்லியிருந்தால் மைண்டில் இருக்கும் இது இப்போ தானே எனக்கு தகவல் கிடச்சி நான் சொல்கிறேன் அதனால் இவ்வளோ தான் என் ம ஏறுது அதனால் மருதாணி வீட்டில் கொத்தா அந்த மருதாணி விதை நான் சொல்கிறேன் மருதாணி விதையை நீங்கள் கொத்தாக எடுத்து வச்சு ஒரு மூட்டை கட்டி வாசல்லையோ சுவாமி வச்சுருந்தீங்கன்னா துஷ்டர்கள் வரமாட்டாங்க அவ்வளோ விசேஷம் அதை பொடி செய்து அதை காஞ்ச மருதாணி விதை கிடைக்கும் பொடி செய்து சாம்பரானுடைய கலந்து இன்னும் ரெண்டு மூணு பொருள்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பழைய வீடியோவில் இருக்குது அதை தேடி எடுத்துங்க அதோடு சேர்த்து போட்டோன்னா துஷ்டர்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க கெட்ட சக்திகள் கெட்ட ஆவிகள் ஒரு மாதிரி காற்று சேஷ்ட அப்புறம் வந்து கண்திருஷ்டி யாராவது ஏதோ ஒன்று பண்ணிவிட்டாங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இது அழிக்கும் துஷ்டர்கள் அழிக்கக்கூடியது இது போட்டால் முதல்ல யமதுதர்கள் உள்ளே வரமாட்டாங்களாம் இந்த புகை எந்த வீட்டில் வருதோ அந்த வீட்டுக்குள்ளே யமதூதர்கள் வந்து உயிரெடுக்கிறதா இல்லைங்கிறதும் இந்த வரலாற்றில் கொடுக்கப்படுறது அதனால் அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் மருதாணி இதுதான் அந்த மருத வாசினி மருத தேவி இப்படி மருதவாணி மருத தேவி இதெல்லாம் அப்படியே ஒ ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய அதோடைய பிறப்பு சூரியனை வழிபாடு செய்ததுனால இதெல்லாம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனை பார்த்து கும்பிடுங்க அப்படின்னு இன்றைக்கும் வலியுறுத்தப்படுற ஒரு விஷயம் உலகமே ஒத்துக்கிட்டது சூரிய நமஸ்காரத்தை உலகம் ஒத்துக்குச்சு இதெல்லாம் மருத வாசினி அந்த அம்மா அப்பயே பண்ணிடுது இன்றைக்கி அதோடைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம மருதாணிகளை மறந்துடுறோம் மறந்துட்டு கோனில் போயிட்டு அதை அது நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் எந்த ஒரு ரீஎஃபெக்ட்டும் கிடையாது அதில் அதை வச்சுக்கிட்டதுனால மருதாணி வச்சதுனால அவங்களுக்கு இதாகிப்போச்சு அதாகிப்போச்சுன்றதுக்கு அலர்ஜி ஆகிடுச்சுன்றதுக்கெலாம் வேலையே இல்லை பாருங்கள் ஆனால் அதோட சுண்ணாம்பு சேர்க்கறது பார்க்க அதெல்லாம் சேர்க்கக்கூடாது முழுக்க முழுக்க வெறுமைனை மருதாணியை அரைத்து கையில் குப்பி மாதிரி வச்சு நடுப்புற ரவுண்டாக வச்சு அந்த மாதிரி வைக்கணும் மொத்த மொதையாக வைக்கணும் இதுக்கு பேர் தான் அம்சம் நல்லா பாருங்க எல்லா சுவாமி படங்கள் புகைப்படங்கள் இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் கையில் மருதாணி இல்லாமல் அந்த சாமி படங்களெல்லாம் டிசைன் பண்ண மாட்டாங்க நான் பரதநாட்டியம் தெய்வீக ஆடல் அப்படின்னாக்கா அது பரதநாட்டியம் தான் அந்த தெய்வீக ஆடலுக்கு கூட மருதாணி கையில் இருக்கணும் பூஜை இப்போ அந்த மருதானிய கையில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் அதிகம் ஏ வாங்கின வரந்தான் அது ஏன்னா அதில் சுக்கர அம்சம் இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி அம்சம் இருக்குது சுக்கர அம்சம் இருக்குது ஏற்கனவே யமதர்மனுடைய அந்த வாக்கு அவர் கொடுத்த விஷயங்கள் இருக்குது எமனுடைய மனைவி என்னதான் யமனா எமனாக இருந்தாலும் பொண்டாட்டி கட்டுப்போட்டு அவரை நிலைமைக்கு வந்துடுறாங்க பாருங்கள் மனித வாழ்க்கையில அப்படி தானே அந்த மா கேட்டுக்கிட்டதுனால இதெல்லாம் இருக்கிறதுனால மருதாணி வைத்து கொண்டு நம்ம செய்யப்படும் செயல்களெல்லாம் பெருகும் நல்ல செயல்லாம் கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது பாகமாக போயிடும் மருதாணி வச்சுக்கிணுன்னு ஒரு காரியத்தை தவறான காரியத்தை செய்தால் அது மிகப்பெரிய பாகமாக போயிடும் மருதாணி கையில் வச்சுக்கிட்டு பூஜை செய்கிறது பணம் சம்பந்தமான புழக்கங்கள் செய்கிறது நல்ல காரியத்துக்கு பணம் கொடுக்கும்போது மருதாணி கையில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்தோம்னால் வளரும் தொழில் தொடங்கும்போது இந்த மருதாணியை வச்சுக்கிட்டு அந்த பணத்தையோ இல்லை ஒரு காரியத்தையும் முதல் முதல் கை தொட்டு செய்தால் கையில் யோகம் கிடைக்கும் இதெல்லாம் இருக்குது சில பேருடைய கேள்வி இதெல்லாம் ஆண்கள் ஆண்களுக்கு கிடையாத பெண்கள் தான் செய்யணுமான்னு ஆண்களும் மருதாணி இட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் மெகந்தி விழான்னு சொல்லப்படுற அந்த வடநாட்டு சைடில் அந்த மெகந்தி விழாவில் ஆண்களுக்கும் மருதாணிடுறது உண்டு நம்ம இதுலேயும் கல்யாணத்துக்கு ஆண்களும் மருதாணி இட்டுக்கலாம் இது இட்டுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிறாங்களா என்னவோ தெரியல ஆனால் மருதாணி இட்டுக்கணும் இப்போது அந்த மருதாணி இட்டுக்கிறதுல இடது கை வலது கையில் இடணுமா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க இதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது சம்பிரதாயம் இருக்குது சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டாம் இடது கையில் வலது கையில் வச்சுக்கலாம் காலில் வைக்கலாமா ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் சொல்கிறீங்களே காலில் வைக்கலாமான்ட்டு காலில் தாராளமாக வைக்கலாம் ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் கால் வழியாகத்தான் மேலே பிடிக்கிறாருன்னு ஒரு வரலாற்று கதை இருக்குது பல கதைகளில் ஒன்று இருக்குது காலில் வச்சோம்னா தள்ளி நிற்பார் ஒரு பாதுகாப்பு மாதிரி அதனால பெண்களும் ஆண்களும் காலிலையும் வைக்கலாம் அதனால குறை இல்லை அதே மாதிரி குழந்தைக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் உள்ளங்கால் காலில் உள்ளங்கால்ல மருந்து வைக்கலாம் அடிக்கால் சொல்றோம் இல்லையா அந்த திருஷ்டிக்காக நம்ம வந்து ஒரு பொட்டு வச்சிருப்போம் குழந்தைகளுடைய காலில் அதே மாதிரி மருதாணி ஒரு துளி எடுத்து வைக்கலாம் கெமிக்கல் நான் இவ்வளவும் பேசுறது கெமிக்கல்ல அந்த கோன் கிடையாது நான் சொல்றது தழை அரைச்சி செய்யறதுல மட்டும்தான் இத்தனை பலன்களும் கிடைக்கும் இதுலேயும் நம்ம செய்யலாம் மருதாணி அரைச்சி அந்த மருதாணி மீறுது பாருங்கள் நம்ம கையிலெல்லாம் வச்சுட்டு மீறும் அதை வந்து எந்த காரணத்துக்குன்னும் டஸ்ட்பினில் கழிவில் போட்டு விட்டோம்னா தப்பு போடக்கூடாது அதை மீறி இருக்கிறத உருட்டி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி கிட்ட வச்சிருங்க நம்ம பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுவே மஞ்சளில் அதெல்லாம் மறந்து போயிட்ருக்கோம் அப்போல்லாம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு பேர் மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க அதே மாதிரி இந்த மருதாணியில் பிள்ளையார் பிடிச்சி சாமிக்கிட்டே வச்சுடுங்க மீறுறத கரைச்சி தண்ணியில் விட்டுவிடக்கூடாது தப்பாக போயிடும் அடுத்தது மருதாணியை நமக்கு அரைச்சிட்டு தடை மாதிரி தட்டி நான் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சின்ன வரட்டி மாதிரி தட்டி அது காஞ்ச பிற்பாடு அதை எடுத்து வச்சு அதில் கற்பூரம் ஏற்றலாம் சுவாமிக்கு நம்ம ஒரு கிணத்தில் வச்சு கற்பூரம் காட்டுற பாருங்க அது மாதிரி ஒரு கிணத்துல மேலே இந்த தட்டையை அந்த வடை மாதிரி இருக்கும் அது வச்சுட்டு அதில் கற்பூரம் காட்டி ஆரத்தி போனால் நல்லது அது மாதிரி செய்யலாம் மருதாணியை யாருக்கெல்லாம் தர்மம் செய்கிறோமோ இதெல்லாம் அந்த இதில் இருக்குது நான் அது நான் சொல்லணும் இல்லையா இதில் நான் வந்து எனக்கு புது கதை மைண்டில் அதிகமாக இல்லைங்கிறது மறந்து போச்சு மருதாணி யாருக்கெல்லாம் தர்மம் செய்கிறோமோ அவ்வளவும் புண்ணியம் மகாலட்சுமி இந்த இடத்துலையே உட்காந்துருக்கிறதாக வரலாறு மகாலட்சுமி ஒரு பக்கம் உட்காரட்டும் சுக்கரதேவன் அதாவது சுக்கரதேவனை பற்றி நீங்கள் நிறைய முதல்ல தெரியணும் அவனுக்கு சுக்கரதை அடிச்சு பண்ணுவாங்க ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துட்டான் பணம் வந்துடுது காரு பங்களாக வந்துவிட்டா உடனே சொல்கிறது என்னன்னா அவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறத விட எல்லாரும் சொல்ல சுக்கரதசை அடிச்சிருச்சுப்பா அப்படின்வாங்க சுக்கரதசைங்கிறத அந்த சுக்கரனே இங்கே இருக்கான் மருதாணி தானம் மருதாணியே தானமாக கொடுங்க அந்த மரு அதே மாதிரி வீட்டில் மருதாணி செடி நீங்கள் வச்சு வளர்க்குறேங்க அப்படின்னா நம்ம வீட்டுடைய முன்பகுதியில் வச்சு வளங்க பின்பகுதி எங்கே வேணாலும் வச்சு வளங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது முன்னாடி வச்சு வளர்த்தா லக்ஷ்மி கடாட்சம் அங்கே வந்து லக்ஷ்மி வந்து மருதாணி பறிப்பாலாம் வரலாறு சொல்லுது எங்கள் மருதாணி செடி இருக்கோ அங்கே வந்து லக்ஷ்மி மருதாணி பறிப்பார் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி லக்ஷ்மி வந்து மருதானிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாளாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராம ராமாவதார அந்த அவதார லோகத்தில் அந்த யுகத்தில் லக்ஷ்மி நிறைய மனம் விட்டு பேசினது கிட்ட தான் இதில் இருக்குது யூடியூப்பில் போட்டு பாருங்க அந்த கதையில் இருக்குது மகால சீதாதேவி வரலாறுலாம் இருக்குது அது அப்படி மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் பேசலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மருதாணி செடிக்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பாங்களே அந்த அம்மாவுக்கு வருத்தம் அப்படின்னா யார்கிட்டேயும் பேச வயசில் அதெல்லாம் புருஷங்கிட்டையும் சொல்ல முடியாது அப்போது ஒரு தோழியாக இருந்தது மருதாணி செடி அங்கே வந்து பேசிட்டு அதனால் மருதாணி செடி நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் நம்ம வீடு இடம் இருக்குதுன்னா மருதாணி செடி வளருங்க அதுக்கு அடுத்ததாக ஒன்று யாராவது வந்து மருதாணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு யோகம்தான் இல்லைன்னு சொல்லிட்டா பாவம் இல்லைங்க மருதாணி பறிக்காதீங்க அப்படின்ட்டால் பாவம் போயிடும் மருதாணியை பறிச்சுக்குங்கன்னு சொல்லுங்க அதுக்கு கால நேரமே கிடையாது நீங்கள் தாராளமாக என்ன விளக்கு வச்சாச்சு விளக்கு போச்சு லட்சுமி அதெல்லாம் பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க மருத வாசினி அந்த அம்மா அந்த அம்மாவுடைய அவதாரம் தான் அந்த மருதாணி அந்த அம்மா அப்படிலாம் தான் கேட்டுருக்குது மருதாணியை கொடுத்துடுங்க வேணுன்றதை பறிச்சுக்குங்கன்னு சொல்லிவிடுங்க கிளையை உடைக்காம அந்த இலையை உருவி எடுத்துக்கிட்டு போகட்டும் அவங்க மருதாணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா அதை கொண்டு போய் அங்கே இன்னும் தவறாக பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லை மருதாணி செடியை தவறாக பயன்படுத்துறதுக்கு எந்த வேலையும் இல்லை மருதான செடியை சுபமாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதனால் அப்போ எடுத்து போனால் நல்லது நடக்கிறது தான் அவங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னா செடி நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் அதை கொண்டு போய் அவங்க மருதாணி வச்சுக்கிட்டாலும் நமக்கு அனுக்கிறகம் அவங்க வந்து அதை பூஜையில் வச்சுக்கினாலும் நமக்கு அனுக்கிறகம் எதை பண்ணாலும் நமக்கு அதில் பாதி புண்ணியம் வந்துடும் வரணும் அப்படி அதனால் மருதாணி செடி வைங்க எல்லாருக்கும் கொடுங்க அடுத்தது மருதாணி இலை நம்ம வீட்டில் இப்போ ஒரு பூஜை பண்ணுறீங்க நீங்கள் வீட்டில் எந்த பூஜை பிள்ளையார் பூஜையாக இருக்கட்டும் அம்மன் பூஜையாக இருக்கட்டும் லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும் எந்த பூஜை பண்ணாலும் புஷ்பம் வச்சு பூஜை பண்ணுறது வழக்கம் நமக்கு தெரியும் புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் மருதாணி இலையோடைய இலை எடுத்துக்குங்க உருவிக்குங்க கசங்காத இலையாக பார்த்துக்குங்க அது ஒன்று ஒன்றாக நகம் படாமல் பிச்சு எடுக்கிறது நல்லது ஒரு நூற்றி எட்டு எலை நூற்றி பத்து இலையை வச்சுக்கிட்டு லக்ஷ்மி மந்திரத்தையோ குபேர மந்திரத்தையோ அல்லது சுக்கர மந்திரத்தையோ இல்லை அம்பாள் முருகர் போய் யாருக்கு வேணாலும் மருதாணியை வச்சு நீங்கள் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அவ்வளவு கடாட்சம் துளசியை வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா வில்வத்தை வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மருதாணிக்கு உண்டு மருத வாசினியாச்சே சுபங்களை அள்ளி தரக்கூடியது தான் மருத அதாவது கல்யாண காரியங்களை நடத்தி கொடுக்கறது புத்தரவாக்கிய யோகங்களை நடத்தி சுபங்களை நடத்தி கொடுக்குறதுல அம்மாவுக்கும் ஒரு சில பங்கு உண்டு அதாவது நான் கூட ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு வேறு ஒரு வீடியோவில் துண்ட ஒரு ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பேன் பெண்களுக்கு வயிறு அதாவது இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைக்கு இந்த மருதாணியை எடுத்து அரைச்சி அடி வைத்து பக்கம் வச்சு துணியில் வச்சு கட்டிக்கணும் இது மாதிரி ஒரு பன்னெண்டு முறை செய்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை தீரும் அப்படின்றத பற்றி நான் ஒரு ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எனக்கு இல்லை அந்த மருதாணி வீடியோவில் இருக்காது வேறு எதுலேயே கொடுத்துருக்குறேன் அது ஒரு மருத்துவம் அது இல்லாமல் மருத்துவ குணம் வேறு அதுக்கு பொதுவாகவே உண்டு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி அதை வந்து அந்த மருதாணியை வந்து தலைக்கு தேய்ச்சினா முடி வளரும் அந்த பொடுகு இருக்காதுங்கிறதெல்லாம் கூட வழக்கத்தில் நம்ம இருக்குது மருதாணி எண்ணெயெலாம் கூட ஏதோ ஒன்று வந்துருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம தலையிலலாம் தேய்ச்சிக்குவோம் மருதாணியை தேய்ச்சிக்கிறதுனால தவறு இல்லை அப்படின்றது ஏன்னா முடி பயங்கரமாக நல்லா வளரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் அந்த முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அந்த நெல்லிக்காய் சாப்பிட்றவங்களுக்கும் முடி நல்லா வளரும் அப்படின்னு இருக்கேன் அதே மாதிரி மருதாணிக்கும் அந்த சக்தி உண்டு ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா மருதாணி ஒரு பெண் பேரழகி சிகப்பாக இருக்கிறவ அதனால் அந்த வாரத்தில் அதெல்லாம் இருக்குது இப்படி மருதாணிகளில் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு அந்த இலையை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த இலையை எடுத்து அப்படியே நீங்கள் ஒரு மூட்டை கட்டி வைக்கலாம் ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் காஞ்ச ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணினதை எடுத்து மருதாணியாக காதச்சி கையில் வச்சுக்கலாம் இந்த கையில் குப்பி மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதெல்லாம் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா கால் மெறிப்படாமல் எடுத்து ஓரமாக போட்டுவிடுங்க காலில் போட்டு மெரிக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் சுக்கர கடாட்சம்னு சொல்லியிருக்கேன் இப்படி மருதாணியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய இரண்டு பொக்கிஷம் இருக்குது மருதாணியில் இதுவே பெரிய வீடியோ போச்சு வச்சு ரெண்டு பார்த்தா தான் போனோன்னு நினைக்கிறேன் நான் அடுத்ததில் பேசி அதில் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மருதாணியை பற்றி நான் அடுத்தது போடுறேன் ஏன் அப்படின்னா மருதாணியை பற்றி நான் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே நம்ம போட்ட வீடியோலையே அதை அதிகமாக பார்த்தாங்க எப்படின்னா நித்திய கல்யாணின்னு ஒரு செடியை பற்றி பேசியிருந்தேன் அது கிட்டத்தட்ட நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பார்த்தாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை மருதாணியை போடும்போது இதே மாதிரி வேகமாக போய்கிட்டு இருக்கு அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வரலாறு தெரியணும் ஒரு விஷயத்தை பயன்படுத்து அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு தெரிஞ்சிருந்தால் சிறப்பு இன்னைக்கு மருதாணியை நீங்கள் நிறைய பேர் ஏற கட்டிட்டீங்க அதாவது கோன் வாங்கி பயன்படுத்துகிறீங்க இலையை பாருங்கள் லக்ஷ்மி அது நம்ம கஷ்டங்கள் தீரும் அதை கையில் வச்சுன்னு சொல்லப்படுற மந்திரம் சொல்லப்படுற பணம் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் வளர்ச்சி இருக்குது வரம் வாங்கியிருக்கு திரும்பவும் இது சம்மந்தமான விஷயங்களை நான் கொஞ்சம் இன்னும் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் இதை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கொடுங்க ஏன்னா நான் முதல் வீடியோ வந்து மருதாணி மேலே எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு காதல் உண்டு அந்த மருதாணி மேலே ரொம்ப பிடிச்சமான விஷயம் எங்கள் அக்கா என்னுடைய அம்மாலாம் அதை ரொம்ப ஒரு ஆசை எங்கள் அக்கா மெயினாக ரொம்ப ஆசையாக பயன்படுத்துவாங்க அதனால் அது அது மேலே வந்து ஒரு பிரியம் இருக்கும் அது எல்லாமே வரலாற்றில் வந்து அது ஒரு புராணத்தில் அப்படியே எல்லாம் இருக்கிற இடம்ன்றதுனால தான் அதை போட்டேன் ஆனால் அது மக்கள் மதியில் நல்லா போச்சு அதை பற்றின கருத்துக்கள் வருதுங்கிறதுனால அடுத்த ஆர்வத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதில் உங்களுடைய கருத்து என்ன நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா இதெல்லாம் உண்மையாகா ரெண்டாவது மருதாணி மேலே யாருக்கெல்லாம் காதல் இருக்கோ மருதாணிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பெண்களுக்கு காதல் மருதாணி வச்சு அவ்வளோ அழகு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு இது ரொம்ப பெருசு அதனால் கொஞ்சம் எனக்காக நீங்கள் இதில் வந்து ஒரு அந்த கமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போடுங்கள் நல்லதாக இருந்தாலும் போடுங்க திட்டி அண்ணன் திட்டி போடுறதா இருந்தாலும் போடுங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அதனால் மீதி ரெண்டு விஷயத்தை வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன் இது கொஞ்சம் பெரிய வீடியோ ஆகிடுச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி மருதானியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வலம் நலம் இருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்